ஸ்பிரிட் ஆஃப் சென்னை சியான் விக்ரமோட கான்செப்ட் அண்ட் டைரக்ஷன்ல உருவாயிருக்கிற இது வந்து ஒரு வீடியோன்னு சொல்றதா இல்ல ஷார்ட் பிலிம்னு சொல்றதா ஒரு டெடிக்கேஷன் சொல்றதா எதுவா இருந்தாலும் சரி இந்த ஸ்பிரிட் ஆஃப் சென்னை நமக்குள்ள ஒரு புது ஸ்பிரிட்ட உருவாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். விக்ரம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்பிரிட் ஆஃப் சென்னைன்னு ஒரு வீடியோ வரப்போதுங்கும் போது ஏதேதோ கற்பனைகள் இருந்துச்சு. ஆனா இந்த வீடியோவை பார்க்கும்போது ஆக்சுவலி இது ஒரு ஷூட் பண்ண வீடியோ மாதிரியே தெரியல. அப்படியே சென்னையோட அந்த ஒரு ஃப்ளட் டைமை ரீக்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஒரு தருணங்கள், மக்களோட மைண்ட் செட், அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள இந்த ஸ்பிரிட், அதை அப்படியே விஷுவலாக கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்பிரிட் ஆஃப் சென்னை. ஐடியா விக்ரமோடதாக இருந்தாலும் கண்டிப்பாக இது ஒரு பக்கா டீம் எஃபோர்ட்னு தான் சொல்லணும். அந்த சின்ன பையன்லேருந்து அபிஷேக் பச்சன் வரைக்கும் எந்த ஒரு பார்ஷாலிட்டியும் பார்க்காம அவ்வளோ அழகான ஒரு வீடியோவை கொடுத்துருக்காங்க. விஜய் மில்டன் அண்ட் ஓம் பிரகாஷோட சினிமோட்டோகிராஃபி சான்ஸே இல்லை. ஆண்டனியோட எடிட்டிங் பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை, பட் இந்த ஒரு விஷுவலை அவ்வளோ ஒரு சோல்ஃபுல்லா கொடுத்ததுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம்னே சொல்லலாம். ஸ்பிரிட் ஆஃப் சென்னையோட லிரிக்ஸ் இப்போ சாமிக்கும் பூமிக்கும் சாதி மதம் மறந்து போச்சு. இந்த சாங்காக பாட்டு எழுதின மதன் கார்கி, ரோகேஷ், கானாபாலா பின்னிட்டாங்க. சென்னை வெள்ளத்தப்போ ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள எப்படி ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம சென்னைக்காக வெளியூர்ல இருந்து, வெளி மாவட்டங்கள்ல இருந்து, அதர் ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொருத்தரும் நமக்காக எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கறத அந்த ஒரு சின்ன ஹார்ட் டூலா வச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. ஸ்பிரிட் ஆஃப் சென்னையோட சோலே அந்த குட்டி பையனோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த வீடியோக்குள்ளேயே நம்மளை அப்படியே இழுத்துட்டு போயிட்டான். அந்த குட்டி பையனுக்காக மட்டும் நான் 4 வாட்டி திருப்பி திருப்பி ஸ்பிரிட் ஆஃப் சென்னை பார்த்தேன்னா பாத்துக்கோங்களேன். பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கோலிவுட், பாலிவுட், டாலிவுட், மாலிவுட்னு இருக்கே தவிர எங்களுக்குள்ள நாங்க எல்லாருமே ஒன்று. ஒருத்தருக்கு பிரச்சனை வந்தா கண்டிப்பா எல்லாரும் கை கொடுப்போங்கிறத இந்த வீடியோல ரொம்ப பெர்ஃபெக்டா சொல்லியிருக்காங்க. கடைசியா நம்ம ஒன்று சேர்றதுக்கு கூட ஒரு சுனாமி, ஒரு பூகம்பம், ஒரு மழை வெள்ளம் வரணுமான்னு சொல்லி விக்ரம் கேட்கறது நமக்குள்ள 1000 கேள்வி கேட்க வைக்குது. ஸ்பிரிட் ஆஃப் சென்னை மாதிரியான ஒரு வீடியோவை கொடுத்த விக்ரமன் டீமை கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். திரும்ப திரும்ப நம்மளை பார்க்க வைக்குது, நமக்குள்ளையும் பார்க்க வைக்குது. இந்த மணி சார் படம், என் படம்லாம் பார்க்காதீங்க. இட் வில் மிஸ்லீட் யூ.